திருத்தூதர் பணிகள் மூன்றாம் அதிகாரம். கோவிலின் வாயிலில் கால் ஊனமுற்றவர் குணமடைதல். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமுக்கு கொடுக்கிறேன், நாசரத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்திலிருந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். சாலமுன் மண்டபத்தில் பேதுருவின் அருளுரை. நலமடைந்த அவர் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமுன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்பித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரை இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்து உள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னிறுவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்களை போக்கும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவையே இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். இந்த இறைவாக்கினருக்கு செவிசாயத்து கீழ்ப்படியாத எவரும் மக்களென்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் முதலோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார்.